ஹலோ சிஸ்டர்ஸ், மாதவிடாய் தள்ளி போன பிறகு உங்களுக்கு இந்த வித்தியாசமான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து இதுவரை யாருமே சொல்லுது. வித்தியாசமான மூன்று அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாங்க. இதுவரையும் யாராச்சும் இதை சொல்லியிருக்காங்கன்னா கூட எனக்கு தெரியாது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்கள் வாயில் வந்து எச்சம் சுரந்துட்டே இருக்குங்க. அதாவது உங்கள் வாயில் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கான ஃபீலிங் வந்து போயிடும். நீங்கள் கரெக்டாக ஓவுலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த மந்த் 8th வந்து எனக்கு வந்து பீரியட் ஆகணுன்றவங்க அந்த 8th வந்து பீரியட் தள்ளி போயிடுச்சு. தள்ளி போகிறதுக்கு முன்னாடி ரெடி தள்ளி போன பிறகும் இந்த சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்கள் வாயில் வந்து எச்சம் சுரந்துட்டே இருக்கும். அந்த எச்சம் வந்து ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சுவையற்றதாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபீலிங்ஸ் உங்க மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை மிக மிக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ பீரியட் டைமில் வந்து உங்களுக்கு எப்படி வயிறு வலிக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் இல்லைங்களா. ஆனால் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து வயிறு வந்து லைட்டாக வலிக்கிற மாதிரி வலிக்கும். ஆனால் பீரியட் டைமில் வலிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் வயிறு வலி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஹார்மோன் மாற்றத்தால் நம்ம உடலில் வந்து ஒரு சில அறிகுறிகள் வந்து வெளிக்காட்டும். அதில் முக்கியமானது வந்து வயிறு வலி. உங்களுக்கு வயிறு வலிச்சிச்சு அப்படின்னா வந்து சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. அதாவது இந்த மாதிரி உமிழ்நீர் சுரக்கிறதுலாம் இருந்து உங்களுக்கு வயிறு வலியும் இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்றத கண்டுபிடிச்சிடலாங்க. வயிறு வந்து ஒரு மாதிரி அனீஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாங்க. மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து யூரின் வந்து போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் மாதவிடாய் தள்ளி போன பிறகோ மாதவிடாய் முன்னாடியோ ஓவுலேஷன் டேட் பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து கணவன் மணி உறவில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வந்து யூரின் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டே இருக்குங்க. அதாவது உங்களுக்கே அந்த ஃபீலிங் வந்து கிளியராக புரிஞ்சிடும். என்ன இது, நம்ம எப்பயும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் தான் போகணும்னா நாலு டைம் போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஏன்னா உடலில் வந்து நிறைய ஹார்மோன் மாற்றத்தால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது சரிங்களா. அந்த மூணு அறிகுறி. நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி வந்து ஓகே முடியல போய் ரெஸ்ட் எடுத்துடலாம், முடியல கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா. இங்கே பீரியட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் தெரியும். என்ன தெரியும், ஃபேஸில் வந்து முகப்பொருட்கள் வரும் இல்லைங்களா. அதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே ரெகுலராக வரும் அப்படின்றப்போ மாதவிடாய் நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பருக்கள் எதுவுமே வரல, ஆனால் பீரியட் டேட் எனக்கு வந்துருச்சு ஆனால் பருக்கள் எதுவும் வரவே இல்லை, ஒருவேளை இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பருக்கள்லாம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு குழந்தை வயிற்றில் தங்குதுங்க ஒரு அறிகுறிங்க. எனக்கு அந்த சிம்டம்ஸ் வந்துருந்துச்சு, எனக்கு மாதம் மாதம் மாதவிடாய் வருதுன்னா ஒரு பரு வந்து வந்துடும். ஆனால் நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ அந்த பரு வந்து வரவே இல்லைன்னா அதை வச்சு சிம்பிளாக கண்டுபிடிச்சில ஓகே நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இது மாதிரி ஒரு சில வித்தியாசமான அறிகுறிகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஓவுலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருந்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ஓவுலேஷன் கரு பதிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அந்த பதிஞ்ச நாள்லேருந்து உங்களுக்கு பயங்கரமாக பசி எடுக்கும். எதாச்சும் சாப்பிடணும், பசி எடுத்துகிட்டு இருக்கா மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. நிச்சயமாக வந்து இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சிம்டம்ஸ். ஸோ உங்களுக்கு பசி எடுக்கிறது ஒரு சிம்டம்ஸ் தான், பசி எடுக்காமல் இருக்கிறதும் ஒரு சிம்டம்ஸ் தான் சரிங்க. சிம்டம்ஸ் இருந்தால் தான் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தமா, சிம்டம்ஸ் இல்லைனா ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுடைய உடல் கண்டிஷனை பொறுத்து ஒரு சில பேருக்கு சிம்டம்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கலாம், சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்தாலும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி ஓவுலேஷன் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்து அந்த ஓவுலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருந்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும், வெயிட் தூக்கக்கூடாது, ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் போகக்கூடாது, ரொம்ப சூடான பொருள்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சாப்பிடணும். ரெகுலர் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஓவுலேஷன் டேட்டில் நீங்கள் தங்கின குழந்தை வந்து கண்டிப்பாக ஒரு கருவாக உருவாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ஓவுலேஷன் டேட் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஓவுலேஷன் டேட் தெரியல அப்படின்னா வந்து அதுக்கான தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஓவுலேஷன் என்ன, எப்படி வந்து குழந்தை வந்து உருவாகுவாங்க, எத்தனை நாளில் வந்து கருமுட்டை வெளியே வரும்ன்றது தெரியும். அதுக்கான தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்க வேணுன்ற கிளைக்கு லிங்க் கிளை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சரிங்களா. இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் வந்து வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு சில பேர் குழந்தை அவங்க கூட கல்யாணம் இருக்கும், பட் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் இருக்கும், பட் அவங்களுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறப்ப நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே குழந்தை பிறக்குது, நம்மளுக்கு மட்டும் பிறக்கலன்னு சொல்லி நிறைய பேர் கில்ட்டியாக இருப்பீங்க. அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குழந்தை பிறக்கிறதுன்றது நம்ம கையில் கிடையாதுங்க, அது கடவுள் கையில் இருக்குது. அது எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிலாம் கொடுப்பறதுனால நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, வெயிட் போடாமல் பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக இந்த மூணு விஷயத்த நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம் பெரிய மாற்றிக்கிறீங்க. நிச்சயமாக பாசிட்டிவாக இருங்க, எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறோம் அப்போ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. மோஸ்ட்லி மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்காதுங்க. மற்றவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், அந்த குழந்தை மட்டும் இருக்கலாம். உங்களுக்கு எந்த உங்களுக்கு குழந்தை மட்டும்தான் கஷ்டம் இல்லைங்களா, அந்த குழந்தை உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க போது கொஞ்சம் லேட்டாக கிடைக்க போது அவ்வளோதான் சரிங்களா. கிடைக்காம போக போகிறது கிடையாது. இந்த காலகட்டத்தில் தான் குழந்தை வந்து உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாகிடுச்சு சரிங்களா. அதனால் பணம் இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாக குழந்தை வந்து உருவாகிது, பணம் இல்லாதவங்க ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க. அதனால் வந்து வெயிட் பண்ணுங்க, மோஸ்ட்லி வெயிட் பண்ணாமல் நார்மலாக நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கடல்கிட்ட வேண்டிய எது பெரிய பரிகாரம்லாம் பண்ணணும், வேண்டிக்கிட்டு சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும், எனக்கும் சீக்கிரமாக குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கொடுப்பாரு சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.